golden brown color வந்திருச்சு இப்போ ginger garlic paste போடணும் 2 spoon போட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கற வரைக்கும் அந்த பச்சை வாசம் போகணும் நல்லா ஃப்ரை ஆயிடும் அந்த இஞ்சி பூண்டு அது வரைக்கும் நல்லா வதக்கணும் அது வதங்கவும் ஆனியன் வந்து golden brown ஆகவும் கரெக்டா இருக்கும் ஆனியன் நல்லா golden brown கலர்ல வந்துச்சு இஞ்சி நல்லா பொரிஞ்சாச்சு அதுக்கு அப்புறம் வெட்டி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணிடணும் இந்த தக்காளி மசிற வரைக்கும் நல்லா வதக்கணும் தக்காளி வசங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமா red chili powder red chili powder போட்டானே தக்காளி சீக்கிரமா வசங்கிரும் கொஞ்சமா மஞ்சள் ரொம்ப போட கூடாது கொஞ்சமா போட இது நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வசங்கணும் தக்காளியோட அந்த பச்சை வாசம் போகணும் கடாயில ரெண்டு குழிக்கரண்டி நெய் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊத்தி அது சூடானதும் பட்டை பிரிஞ்சி இலை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் 2 கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு அதை பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியனை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும் அரிசி போட்டாச்சு இதோட நான் கொஞ்சம் கேஷ்யூ நட் ஆட் பண்ணியிருக்கேன் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுக்கு எப்படி தண்ணி வைக்கணும்னா 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி ஆனால் இப்போ ஊற வைக்கிறதுனால பாதி தண்ணி உறிஞ்சிக்கும் அதனால் ஊற வச்ச அரிசி அரை மணி நேரம் அரிசி ஊறிஞ்சின்னா அதுக்கு வந்து 1 கப் தண்ணி வச்சாலே போதும் அது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் உப்பு கரெக்டாக இருக்கா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும் உப்பு எப்போவுமே இந்த மாதிரி சோறுக்கு போடும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும் நார்மலாக குழம்புக்கு போடுற மாதிரி போடாமல் அரிசி உப்பு பிடிக்கணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியாக உப்பு போடணும் இப்போ நான் இதை குக்கரில் செஞ்சானிக்கு இதை அப்படியே மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துருவேன் ஆனால் நான் இப்போ கடாயில் செய்கிறதுனால அரிசி பாதி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் தம்பில் போடுவேன் இப்போ அரிசி பாதி வேகட்டும் நான் இப்போது கடாயை மூடி வைக்கிறேன் தக்காளி பாதி வசங்கன உடனே அதில் ரம்ப இலை மல்லிக்கீரை புதினா ஒரு பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் போடணும் பச்சை மிளகாவை ரெண்டாக கீரி போடணும் அது கூட கொஞ்சம் அதை வசக்கிட்டு 2 ஸ்பூன் தயிர் போடணும் தயிர் போட்டு நல்லா தக்காளி மசிற வர நல்லா வதக்கணும் வதக்கி முடித்த உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் முக்கு இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம மசாலா அடித்து வச்சுருப்போம்ல அது 1 ஸ்பூன் போட்டு அந்த மசாலாவை ரெடி பண்ணிடணும் இப்போ அந்த மசாலாலாம் போட்டதுமே தக்காளி நல்லா சுருண்டு வந்துடும் நல்ல தக்காளி சுருண்டு எண்ணெய்லாம் மேலே வந்ததும் வேக வச்சு எடுத்துருக்க மட்டன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மட்டனை ஒரு காமன் நேரம் வேக வச்சுருக்கேன் மட்டன் சாஃப்டாக இருக்கனால நான் காமன் நேரம் வேக வச்சுருக்கேன் அது வெந்துட்டான்னு பார்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு அதை வேக வச்சு எடுத்து அதையும் அந்த மசாலாக்குள்ளே போடுறேன் போட்டு கொஞ்சம் அந்த மட்டன் அந்த மசாலாவோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இப்போ மட்டனோட போட்ட மசாலாலாம் கலந்துருச்சு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கியிருக்கோம் இதோட ஊற வச்ச பாஸ்மதி ரைஸு இது வந்து 1/2 hour ஊறணும் அப்படி இல்லைன்னா அரிசியை கழுவி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு தாளிக்கலாம் அது கரெக்டாக 1/2 hour ஆகிடும் தண்ணி எல்லாத்தையும் அரிசி இழுத்துக்கிச்சு நறுக்கரிசி இல்லாமல் 1/4 cup நல்லா வெந்தாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் தான் தண்ணி இருக்கணும் மற்றதெல்லாம் நல்லா வெந்துடணும் வெந்ததுக்கு பிறகு இப்போ மூடி போட்டு தம் போட்டுடலாம் 15 minutes மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 15 minutes தம் போட்டு இறக்கிடலாம்